الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பாக நோன்பின் சிறப்புகள். இதில் நாம் இன்றைய வகுப்பினூடாக 20க்கும் மேற்பட்ட சிறப்புகளை பற்றி அல் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம் அறிந்து கொள்வோம். இதனுடைய முதல் சிறப்பாக குர்ஆன்ல நீங்க 9வது அத்தியாயம் 112வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா உண்மையான மூமின்களின் பண்பாக இந்த நோன்பை சொல்கிறான். அத்தாஇபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனஸ் சாஇஹூனஸ் ராகிஊனஸ் சாஜிதூனல் ஆமிரூன பில் மஅரூஃபி வன்னாஹூன அனில் முன்கர் வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் வபஷ்ஷிரில் முஃமினீன். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்புகளை பாருங்க. முதலாவது, மன்னிப்பு கோரி தௌபா செய்தவர்கள், மீண்டவர்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதே அல் ஆபிதூன் என்றால் வணக்கசாலிகள், அல் ஹாமிதூன் என்றால் அல்லாஹுவை புகழ்பவர்கள், அஸ்ஸாயிஹூன் என்றால் நோன்பாளிகள், நோன்பு நோட்பவர்கள், அர் ராகிஊன் என்றால் ருகூ செய்பவர்கள், அஸ்ஸாஜிதூன் என்றால் சஜிதா செய்பவர்கள், அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர் நன்மை ஏவுவர்கள் தீமையை விட்டும் தடுப்பவர்கள், வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணுபவர்கள். இத்தகைய உண்மை மூமின்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி கூறுங்கள், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துள்ள நற்செய்தி. இப்ப இதுல அல்லாஹு தஆலா அஸ்ஸாஇஹூன், இந்த அஸ்ஸாஇஹூன் என்றால் இது யாரை குறிக்கும் என்றால் நோன்பாளிகளை குறிக்கும். எனவே நோன்பு நோட்பவர்களும் இந்த உண்மையான நற்செய்தி பெற்ற மூமின்களிலே வருவார்கள். இரண்டாவது சிறப்பை நாம் பார்ப்போம், 33வது அத்தியாயம் 35வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா இரண்டு நற்செய்திகளை கொடுக்கின்றான். ஒன்று, இறைவன் புறத்திலிருந்து மன்னிப்பு, அடுத்ததாக மகத்தான கூலி, அவர்களுக்கு மகத்தான கூலி. இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத் வல் முஃமினீன் அவல் மூமினாத் வல் கானிதீன் அவல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முதஸத்திகீன வல் முதஸத்திகாத் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத் வஸ்ஸாகிரீன அல்லாஹ கதீரன் வஸ்ஸாகிராத் அஅத்த அல்லாஹு லஹும் மக்ஃபிரதன் வஅஜ்ரன் அஸீமா. இது அல்லாஹு தஆலா, அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் ஆண்கள் பெண்கள், இறை நம்பிக்கையாளர்களான ஆண்கள் பெண்கள், இறைவனை வணங்கும் ஆண்கள் பெண்கள், வணக்கசாலிகளான ஆண்கள் பெண்கள், உண்மை பேசும் ஆண்கள் பெண்கள், பொறுமைசாலிகளான ஆண்கள் பெண்கள், உள்ளச்சமுடைய ஆண்கள் பெண்கள், சதகா செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதே போன்று தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளும் ஆண்கள் பெண்கள், அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறும் ஆண்கள் பெண்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நட்கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா நோன்பாளிகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப அவர்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பும் மகத்தான நட்கூலியும் இருக்கிறது. மூன்றாவது சிறப்பை நாம் பார்ப்போம். இந்த சிறப்பை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நோன்பு எப்படிப்பட்ட கேடயம் என்று சொன்னால், ஒருவர் எதிரிகளிடமிருந்து போரில் தன்னை காத்துக் கொள்ள
செய்வதற்கு எப்படி கேடயத்தை பயன்படுத்துவாரோ அதேபோன்று நோன்பு கேடயம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். கஜுன்னதி அஹதிக்கும் மினல் கித்தால் என்ற வாசகம் வருகிறது. இந்த செய்தியை நீங்க எங்க பார்க்கலாம் என்றால், அதாவது சஹீஹ் இப்னு மாஜால 1336 நில பார்க்கலாம். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்ஸகஃபி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. எனவே இப்ப நோன்பு வந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், எதிரிகளிடமிருந்து, இப்ப நமக்கு பிரதான எதிரி யாரு? ஷைத்தான், அப்படித்தானே? அப்ப அந்த ஷைத்தானிய சிந்தனைகள், அதே போன்ற நஃப்ஸுடைய தீய தூண்டுதல்கள், இப்படி இதெல்லாம் நம்மை வழிகேட்டின் பால் அழைத்துச் செல்லுமோ அவற்றையெல்லாம் காக்கக்கூடியதாக இந்த நோன்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று நீங்கள் மற்றொரு செய்தியை நீங்கள் புகாரியில பார்க்கலாம். இந்த செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை பார்த்து சொல்கிறார்கள். இது நாங்க எத்தனாவது சிறப்பா பார்க்கணும்? இப்ப நாலாவது, கொஞ்சம் வச்சுக்கோங்க. சிறப்புகளை திரும்ப சொல்லும் கேட்கும்போது சொல்லுங்க. நான்காவது சிறப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இளைஞர்களே, உங்களில் சக்தி உள்ளவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அப்படி திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள் நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். புரியுதான் சொல்றது? ஏன்னா திருமணம் என்பது, அதுல ரசூலுல்லாஹ் ரெண்டு விஷயம் சொல்றாங்க, பார்வையை தாழ்த்தும், அவரது கற்பை பாதுகாக்கும் பேணும். அதே போன்று யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லையோ, சக்தி இல்லாதவர்கள் என்ன செய்யட்டும்? நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அது அவரை என்ன செய்யும்? அவ்வாறான தவறுகள் காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது. அப்ப நோன்பு என்பது தவறான ஆசைகள், இச்சைகள், அப்படிதானே? அந்த தூண்டுதல்கள் எப்ப வரும்? எப்ப வரும்? உடலுக்கு சக்தி உணவு எல்லாம் வரும்போது அந்த தூண்டுதல்கள் வரும். இப்ப நோன்பு என்பது என்ன செய்யும்? அதை கட்டுப்படுத்தும் இல்லையா? அது என்ன செய்யும்? அதை கட்டுப்படுத்தக்கூடியது. எனவே அந்த அடிப்படையில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இந்த செய்தியில, தவறான ஆசைகள், இச்சைகள் இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி ஆற்றல் நோன்புக்கு இருக்கிறது என்ற இந்த சிறப்பை நாம் இதிலே நான்காவதாக பார்க்கிறோம். ஐந்தாவது சிறப்பாக என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி நீங்க திரும்பி 1624 என்ற பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு இருப்பாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு தஆலா, அதாவது ஜஅல் அல்லாஹு பைனஹு வ பைனன்னார், அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஹந்தக், ஹந்தக் என்ன? ஒரு பெரிய ஒரு அகலி என்று சொல்றேன், அகலி. அந்த ஒரு ஹந்தக்கை போன்ற ஒரு இடைவெளி. ஆனா அந்த அகலி எப்படிப்பட்டது என்றால், கமா பைன சமா இவல் அரு, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அது போன்ற ஒரு ஹந்தக் இடைவெளிக்கு அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டு தூரப்படுத்துகிறான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப அல்லாஹுடைய பாதையில், அல்லாஹுடைய வழியில் என்றால் அதில் முதலாவது கருத்து ஜிஹாத் தான். அல்லாஹுடைய வழியில் போருக்கு செல்றது. அது போக சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், ஒருவர் வந்து உம்ராவுக்கு செல்கிறார், அல்லது ஹஜ்ஜுக்கு செல்கிறார், அல்லது மார்க்க கல்வியை தேடி கற்க செல்கிறார். இப்படி மார்க்க ரீதியான நோக்கங்கள் இருக்குமா இல்லையா? இப்படியான நோக்கங்களுக்காக பயணிப்பவர்களும் இதில் வருவார்கள் என்ற ஒரு விளக்கத்தை அறிஞர்கள் என்ன செய்வாங்க, குறிப்பிடுவாங்க. முதன்மையான இது ஜிஹாத் என்பதுதான் இதனுடைய முதன்மையான விளக்கம். அடுத்து நாம் வருவோம், எத்தனாவது சிறப்பு? ஆறாவது சிறப்பு. புரியுதா? ஆறாவது சிறப்பு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நபித்தோழர்கள் அபு உமாமா அல் பாஹிலி ரழியல்லாஹு அவர்கள், அவங்க வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு தடவை அவங்கள ஒரு போருக்கு அனுப்பும் போது அவங்க சொல்றாங்க, யார சொல்லுங்க, நான் அந்த போர்ல ஷஹீதாக வேண்டும், அதற்காக எனக்கு துவா செய்யுன்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்ய, எப்படி அப்படி துவா செய்யல, நீங்க போய் என்ன செய்வீங்க, வெற்றி கொண்டு அனிமத்தோடு திரும்புவீர்கள், அப்படிதான் துவா செய்யறாங்க. அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு, அந்த மூணு தடவை கேட்டு மூணு தடவை அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் ஷஹீதாக்கப்படல, அவர் என்ன செஞ்சாரு, வெற்றியோட திரும்பினாரு. அப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து அவர் எனக்கு ஏதாவது ஒரு அமலை எனக்கு ஏவுங்கள், கட்டளையிடுங்கள்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைக பிஸ்ஸௌம், நோன்பை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஃபைன்னஹு லா இத்ல லஹு, அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை என்றாங்க. அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை சிறப்பித்து சொன்ன இந்த செய்தியை நீங்க, அதாவது நசாயில 2222 எண்ணில் நீங்க பார்க்கலாம். எனவே இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வணக்கம் நோன்பு, அப்படிதானே? ஒவ்வொரு வணக்கத்துக்கும் தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. இப்ப நோன்புன்ற வணக்கத்தை எடுத்தீங்கன்னா அறிஞர்கள் சொல்வார்கள், அதாவது இப்ப நாங்க தீன்ல மூன்று படித்தரங்கள் படித்திருக்கிறோம், இந்த தீனுக்கு மார்க்கத்துக்கு மூன்று படித்தரங்கள்
எந்த ஹதீஸ்ல இருக்குது அது? அந்த ஹதீஸ்ல ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்றேன் தானே, ஹதீஸ் ஜிப்ரீல் எடுத்தீங்கன்னா மூன்று படித்தங்கள் என்னென்ன? முதலாவது அல் இஸ்லாம், ரெண்டாவது ஈமான், மூன்றாவது எஹ்சான். அப்படிதான், முதலாவது அல் இஸ்லாம், இரண்டாவது அல் ஈமான், மூன்றாவது அல் எஹ்சான். எஹ்சானுக்கு ரசூலுல்லாஹி சொன்ன விளக்கம் என்ன? அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பது போன்று அவனை வணங்குவது. நீங்க அல்லாஹ் உங்களோட இபாதத்துடைய உயிரோட்டம் எந்த அளவுக்கு வர வேண்டும்டா, உங்களோட இபாதத்துடைய அந்த உயிரோட்டம் என்ன செய்யும், படிப்படியாக அதை அதிகரிக்கும். ஒருத்தர் வணக்கத்துல இந்த அளவு அவருடைய வாழ்க்கையில ஈடுபாடு பேணுதல் உள்ளட்சம் எல்லாம் வருமோ அந்த அளவு அந்த இபாதத் வணக்கம் என்ன செஞ்சிடும், அப்படி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக மாறும். புரியுதா சொல்ற? அவ இபாதத்தை எந்த அளவுக்குண்டா, நீங்க அல்லாஹை பார்ப்பது போன்று அவனை நீங்க இபாதம் செய்ய வேண்டும். அவனை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு. அப்ப இந்த எஹ்சான் என்ற இந்த பயிற்சி, இந்த ஆன்மீக பயிற்சியை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான இபாதத்தான் இது நோன்பு. நோன்பு புரியுதான் சொல்றது, அந்த அந்த இபாதத்தை பொறுத்தவரையில அந்த இபாதத் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ள ஒரு வணக்கம், வேற யாருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாத ஒரு வணக்கம். எனவே அந்த அடிப்படையில அது நமக்கு அந்த எஹ்சான் என்ற அந்த உயர்ந்த மூன்றாவது படித்தரம் அது. இஸ்லாம், ஈமான், அடுத்து என்ன, எஹ்சான் என்ற படித்தரத்தை ஒருத்தருக்குள் வளர்க்கக்கூடிய ஒரு மகத்தான இபாதத்தான் எது? நோன்பு. புரியுதான் சொல்றது. எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப அல்லாஹு தஆலா நமக்கு பலவிதமான இபாதத்துகளை கடமையாக்கி இருக்கிறான், அப்படியா இல்லையா? பலவிதமான இபாதத்துகள், இபாதத் ஒவ்வொன்றிலும் நாங்க எல்லாம் ஒரே ஆர்வத்திலே இருக்கிறோம். சொல்லுங்க, எல்லா இபாதத்திலும் ஆர்வம் ஒரே மாதிரியா இருக்குது? வேறுபாடு இருக்குது, அப்படித்தானே? தொழுகையில முன் சப்புல இருப்பாரு, என்ன செய்ய மாட்டாரு, கஞ்சத்தனமா இருப்பாரு, உதவி செய்ய மாட்டாரு, பொருளாதாரத்தை செலவு செய்ய மாட்டாரு, அல்லாவுடைய வழியில கொடுக்க மாட்டாரு. ஆனா தொழுகையில என்ன செய்வாரு, பேணுதலா இருப்பார். பின்ன சொல்லுவாங்க நோன்புல ஆர்வமா இருப்பாங்க, இன்னொரு இபாதத்துல கோட்டை விட்டுருவாங்க. அப்ப அப்படி அவர் மூமினை பொறுத்தவரையில அவர் மீது கடமையாக்கப்பட்ட இபாதத்திலே அவர் என்ன செய்யணும், அவர் கவனம் செலுத்த வேண்டும். புரியுதா சொல்றது? எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப இந்த நோன்பன்ற வணக்கத்தை ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை என்கின்ற அளவுக்கு சொல்றாங்க, அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய வணக்கம். ஏழாவது சிறப்புக்கு நாங்க பார்ப்போம். இந்த செய்தியை நீங்க புகாரியில நீங்க பார்க்கலாம், 1896 எண்ணில் பார்க்கலாம். சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில இப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்படும், ஐனஸ்ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த அறிவிப்பு மறுமையில செய்யப்படக்குள்ள இவ்வாறான ஒரு அறிவிப்பு செய்யப்படும் போது அது நோன்பாளிகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பா இருக்கும். அவ்வளவு மக்களுக்கு மத்தியில முதல் மனிதனிருந்து கடைசி மனிதர் வரை அனைவரும் எழுப்பப்படுகின்ற அந்த மஹ்ஷர் பெருவெளியில இப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்படும் போது எப்படி, நோன்பாளிகள் எங்கே என்றா என்ன செய்வாங்க நோன்பாளிகள்? நோன்பாளிகள் எழுவார்கள், நோன்பாளிகள் அந்த அழைப்பை ஏற்று வருவார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு, இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு பாருங்க. அந்த அழைப்பு அவ்வாறு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்க ரெய்யான் என்ற வாயிலூடாக சொர்க்கத்துக்கு நுழையுங்கள், ரெய்யான் என்ற வாயிலூடாக சொர்க்கத்துக்கு நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். ரெய்யான வார்த்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ரெய் என்று சொல்ற வார்த்தை வந்து தாகத்தை தீர்ப்பது, அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன, தாகத்தை தீர்த்தல். அதுக்கு அந்த பொருத்தமான ஒரு பேர் தான் அந்த சொர்க்கத்துடைய வாயிலுடைய பேர். நோன்பாடுகள் என்பது என்ன, தாகம் என்பது அவனோட நோன்புல உள்ள ஒரு அர்ப்பணிப்பான ஒரு விஷயம். எனவே அவர்கள் அப்படித்தான் மறுமையில் என்ன செய்யப்படுவாங்க, கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அவங்க ரெய்யான் என்ற வாயிலூடாக அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். ஹதீஸ் எந்த அளவுக்கு வருதுன்னா அந்த வாயில் அவர்கள் நுழைந்தவுடன் மூடப்படும், அதுக்கு பிறகு யாரும் அதன் ஊடாக என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது, நுழைய முடியாது என்ற அளவுக்கு சொல்லுவாங்க அந்த சிறப்பை சொல்கிறார்கள். புரியுதான் சொல்றது. எனவே இது தொடர்பான பல செய்திகள் நாங்க ஹதீஸ்கள்ல வருவதை பார்க்கிறோம். அதுல மற்றொரு செய்தியில நீங்க பார்க்கலாம், நாளை மறுமையுடைய அந்த சொர்க்க வாயில்களுடைய பெயர்கள் எல்லாம் அமல்களோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். இதோட நாங்க உலகத்தில் செய்த நல்லமல்களோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும். பாபு சலான் ஒரு வாயில் சொர்க்கத்துக்கு இருக்குது, தொழுகை ஆளுகள் தான் அந்த வாயிலூடாக அழைக்கப்படுவார்கள். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா பாபுல் ஜிஹாத் என்ற வாயில் இருக்கிறது, அதுல வந்து அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்தவர்கள் அழைக்கப்படுவார்கள். அதே போல பாபு சதகா இருக்கிறது, தர்மத்தின் வாயில் சதகா செய்தவர்கள் அந்த வாயில் ஊடாக அழைக்கப்படுவார்கள். அதே போன்று நோன்பாளிகள் ரெய்யான் என்ற வாயில் ஊடாக அழைக்கப்படுவாங்க. இப்படி ரசூலு தாங்க அந்த ஹதீஸ் சொல்லும் போது உலகத்தில் நாம் எவ்வளவு அமல் செய்திருப்போம் அந்த அமல்களுக்கு ஏற்பதன் அங்கு அந்த வாயில்கள் ஒருவருக்கு திறக்கப்படுவது என்பது புரியுது. அவர் தொழுகையாளியாக இருந்தார், உலகத்தில் தொழுகையாளியாக வாழ்ந்து மரணித்தால் அவர் என்ன செய்வார், தொழுகையுடைய வாயில் ஊடாக நுழைவார். புரியுதா?
சதக்காக்கள் தர்மங்கள் செய்திருந்தால். அப்ப இந்த ஹதீஸ்லயே நீங்க பாக்கலாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யார் சொல்லுதா இந்த எல்லா வாயில் விடாம ஒருவர் அழைக்கப்படுவாரா, அமல்களுடைய வாயில் ஊடாக அனைத்து வாயில் விடாம ஒருவர் அழைக்கப்படுவாரா? அவர் அந்த எல்லா அமல்களிலும் அவர் ஈடுபட்டிருப்பாருண்டா, என்ன செய்வார், எல்லா வாயில்கள் விடாம அழைக்கப்படுவார், அதில் ஒருவராக நீங்களும் இருப்பீர்கள் என்று நான் ஆதரவிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல நான்கு விஷயங்களை சொல்றாங்க, அதுல முதல் விடயம் நோன்புதான், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நான்கு விடயங்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல முதல் விடயம் இதுதான் நோன்பு. எந்த ஹதீஸ், முஸ்லீம்ல 1028 என்ற வருகிறது. அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எல்லோரும் இருக்கக்கூடிய சபையில கேட்கிறாங்க, உங்கள யார் இன்று நோன்போடு இருப்பதுன்னு கேட்கிறாங்க, இன்று உங்களை யாரு நோன்போடு இருப்பது யார், அப்ப யார் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் சொன்னா, நான் இன்று நோன்போடு இருக்கிறேன் சார். இன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் பாருங்க, இப்ப நோன்பு என்பது அவங்கள வந்து எவ்வளவு உற்சாகத்தோடு வைத்திருக்கிறது பாருங்க. அடுத்து என்ன கேட்கிறாங்க, ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து இன்னைக்கு நோன்பு என்ன பகல் முழுக்க சிலவங்க தூங்க நினைக்கிறாங்க, இவங்களோட உற்சாகத்தை பாருங்க, நான் சொல்றேன் நான் இன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றேன், அபூபக்கர் அதுக்கு பதில் சொல்றான். மூன்றாவது கேட்கிறாங்க, உங்களை யார் இன்று ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றது, அதுக்கும் அவர் நான் என்று சொல்றார். அதே மாதிரி கேட்கிறாங்க, இன்று யார் ஒரு ஏழைக்கு உணவு அளித்தது, ஒருத்தர் நோன்போடு அடிக்கும் போது ஏழைகளுக்கு உணவு அளிப்பார், நானே பசியோடு இருக்கிறேன் சொல்லி அவர் நினைப்பார், ஆனா என்ன செய்யறாரு, அவர் ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நான்கு விஷயங்களும் யாருடைய விஷயத்திலே ஒன்றுபட்டு விடுகிறதோ கிடைத்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார்ன்றாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. இதுல முதல் கேள்வி என்ன ரசூலுல்லாஹ் கேட்டது, இன்று யார் உங்களில் நோன்போடு இருப்பது, நோன்போடு காலை பொழுதை அடைந்தது என்று கேட்கிறாங்க. எனவே இந்த சிறப்பு நாங்கள் இதுல 9வது சிறப்பாக இதிலே பார்க்கின்றோம். 10வது சிறப்பு, அருமையான சகோதரர்களே, நோன்பென்பது பாவங்களுக்கு பரிகாரம், நோன்பென்பது பாவங்களுக்கு பரிகாரம். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ்களை நாங்க படிக்கிறோம், இது புகாரில முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, ஒருவர் தனது வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நிறைய சோதனைகளை சந்திப்பாரு, அந்த சோதனைகள் பல விதத்தில் இருக்கும், அந்த சோதனைகளால் அவருக்கு பாவங்கள் நிகழும், எனவே அதற்கு பரிகாரமாக நோன்பு தொழுகை இன்ன பிற வணக்கம் சொல்றாங்க, நோன்பையும் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி நாங்க படிக்கிறோம் ரமதான் நோன்பு பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, யார் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தும் நோன்பு இருப்பாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், எனவே பாவம் மன்னிப்பாக பாவம் மன்னிப்புக்குரியதாக நோன்பு இருக்கிறது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, அதாவது நோன்பாளிகளுடைய கூலி என்பது அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கும் சொல்லுங்க, கணக்கின்றி. குர்ஆன் ஒரு வசனத்தை நீங்க படிக்கலாம், இன்னமா யுஃப சாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்களுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதற்கு இந்த பொறுமையாளர்கள் என்பதற்கு அதிகமான ஆளுகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னதான், நோன்பாளிகள். என்ன சொல்றாங்க, நோன்பாளிகள் அறிஞர்கள் சொல்லுவாங்க, பொறுமை மூன்று வகை, எத்தனை வகை, மூன்று வகை. இந்த மூன்று வகையான பொறுமையும் உள்ள ஒரு வணக்கம் தான் நோன்பு, மூன்று வகையான அந்த பொறுமையும் உள்ளடக்கிய வணக்கம் நோன்பு. அந்த மூன்று வகையான பொறுமை என்ன நாங்க படிச்சுக்கிறோம், முதல் வகையான பொறுமை இது, நாங்க நல்ல அமல்கள் இபாதத்துகள்ல தொடர்ந்து நாங்க செய்யறோமா இல்லையா, அந்த இபாதத்தை நாங்க தொடர்ந்து செய்யறதுக்கு எது அவசியம், பொறுமை அவசியம். இப்ப நீங்க நோன்ப வந்து காலையிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நோட்பதுக்கு என்ன தேவை, பொறுமை அவசியம். அந்த வணக்கத்தை நீங்க தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு பொறுமை அவசியம், புரியுதா சொல்றது. அதே போன்று பொறுமையுடைய இரண்டாவது வகை என்ன, நாம் பாவங்களை விட்டு நம்மை தடுத்துக் கொள்வதற்கு என்ன அவசியம், பொறுமை அவசியம். பாவத்தின் பால் ஒரு ஈர்ப்பு இருக்குது, உள்ளம் ஈர்க்கப்படும், பாவத்தின் பால் தூண்டுதல் இருக்கிறது, அதிலிருந்து நாம் நம்மை தடுத்துக் கொள்வதற்கு பொறுமை அவசியம். நீங்க நோன்போடு இருக்கும் போது என்ன செய்யும், சில ஆசைகள் தூண்டுதல் வரும் போதே என்ன செய்யும், நான் நோன்போடு இருக்கிறேன் இதெல்லாம் கூடாது, தடுக்கப்பட்ட விஷயம். உணவு வந்து எங்களுக்கு விருப்பமானதா இல்லையா, உணவு எங்களுக்கு விருப்பமானது, குடிக்கக்கூடிய பானங்கள் விருப்பமானது, ஆனா நோன்போடு இருக்கும் போது என்ன செய்யறோம், அந்த விருப்பத்தை தடுத்துக் கொள்றோம், அங்கே பொறுமை இருக்குது. அப்ப இந்த வகையான பொறுமை நோன்புல இருக்குது. மூன்றாவது வகை பொறுமை எது சொல்லுங்க, கஷ்டங்கள் துன்பங்கள் நாங்க தாங்கிக் கொள்றது பொறுமை அவசியமா இல்லையா. அப்ப இந்த நோன்புல உள்ள கஷ்டங்கள் என்ன, ஒருத்தர் பசியோடு இருப்பது தாகத்தோடு இருப்பதுனா கஷ்டமா இல்லையா, இதுக்காக உழைக்கிறோம், நாங்க இரவு பகல உழைக்கிறது எதுக்குதான், வயிற்றுக்கு தானே. அப்ப அதை நாங்க என்ன செய்வோம், அங்க அந்த கஷ்டத்தை அங்க தாங்கிக் கொள்றோம். இப்படியான மூன்று வகையான பொறுமையும் உள்ளடக்கிய ஒரு வணக்கமாக எது இருக்கிறது என்றால் நோன்பு இருக்கிறது. எனவே நோன்புக்கு வந்து கூலியை பொறுத்தவரையில அது வந்து எப்படி இருக்குதுன்னா கணக்கின்றி. இப்ப நீங்க நாங்க ஒரு ஹதீஸ படிக்கிறோம் என்ன என்று சொன்னால், நோன்பு எனக்குரிய வணக்கம்,
அப்படிதானே? எல்லா அமல்களும் வணக்கங்களும் யாருக்குரியது? மனிதனுக்குரியது. அந்த ஹதீஸ் எப்படி வருது வாசகம்? அந்த அனைத்து வணக்கங்களும் அவர்களுக்குரியது, நோன்பை தவிர. நோன்பை தவிர, நோன்பு எனக்குரியது என்றான்தான். நோன்பு எனக்குரியது. இதற்கு அறிஞர்கள் சொல்லும் விளக்கம் சொல்லும் போது பல விளக்கங்களை சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான விளக்கம் எது சொல்லும்பா? உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கம் இதுவரைக்கும் கேட்ட பயான்கள்ல படிச்சதுல, நோன்பு எனக்குரியது என்று அல்லாஹ் சொன்னதுக்குரிய என்ன விளக்கத்தை நீங்க பிரபலமா தெரிஞ்ச விளக்கம் என்ன? உங்களுக்கு எந்த விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு ஞாபகத்தில் உள்ளது? ஞாபகத்தில் இல்லையா? நோன்பு என்பது, நோன்பென்ற வணக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்பது யாருக்கு தெரியும்? அவருக்கும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்ற விளக்கம் பிரபலமான விளக்கம். புரியுதா? வேற யாருக்கும் தெரியாது, வேற யாரும் கண்டுகொள்ள முடியாது. அடுத்து இன்னொரு விளக்கம் அறிஞர் சொல்றாங்க, இது ஒரு சிறந்த விளக்கமாக காண்பாங்க. அதாவது நாளை மறுமையுடைய நாள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது உலகத்தில் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் இருக்குதானே, பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், பிறர் நம்மால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு அங்க அங்க அமல்களை வைத்தான் கணக்கு தீர்க்கப்படும். மறுமையில் என்ன செய்யப்படும் கணக்கு தீர்க்கிறது? எதை வச்சுதான்? நன்மை தீமைதான். இவரால் பாதிக்கப்பட்டிருந்தா இவரது நன்மையில இருந்து எடுத்து கொடுக்கப்படும். புரியுதா? நன்மைகள் தீர்ந்து விட்டா நடக்கும், அடுத்து பாவங்களை அவருடைய அடுத்தவன பாவத்தை சுமக்க வேண்டி வரும், பாதிக்கப்பட்டவன பாவத்தை இவர் சுமக்க வேண்டி வரும். எனவே இதுல ஹதீஸ் என்ன சொல்றாங்கடா, நோன்பு அல்லாஹ் வந்து இதுக்கு பயன்படுத்த மாட்டான், நோன்பை தவிர ஏனைய அமல்கள் தான் இதுக்கு பயன்படுத்தப்படும். நோன்பை தவிர என்ற ஹதீஸ் வருதா இல்லையா? அதுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை மறைஞர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு சிறந்த விளக்கமாகவும் இதிலே காணுகிறார்கள். புரியுதா சொல்றது? நோன்பு அல்லாஹ் இதற்கு என்ன செய்ய மாட்டான், இதற்கு இவ்வாறு பயன்படுத்த மாட்டான் என்ற ஒரு விளக்கமும் இதற்கு இருக்கிறது. அப்ப எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல நாங்க பார்க்கக்கூடிய சிறப்புகள்ல நோன்புக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும். அடுத்து எடுத்தீங்கன்னா, நோன்பை வந்து பொறுமையோடு சேர்த்து சொல்லப்படும் என்றதுக்கு ஒரு ஹதீஸ் வருது. இப்ப நான் உங்களுக்கு விளக்கமா சொன்ன விஷயங்கள் ஹதீஸ்ல நேரடியா வருது. இதுல நீங்க எங்க பாக்கலாம்? நசாயில 2407 செய்தியா பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ரமலான் மாசம் சொல்லும் போது ஷஹ்ரு சபர் என்ற பெயரை சொல்றாங்க. ஷஹ்ரு சபர் அப்படின்னு என்ன? பொறுமையின் மாதம் சொல்றாங்க. ஷஹ்ரு சபர் ரமலான் மாதத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பெயர்கள்ல ஒன்றாக இது வருகிறது, பொறுமையின் மாதம். புரியுதா சொல்றது? பொறுமைக்கு அவ்வளவு ஒரு பயிற்சி இருக்குதா இல்லையா? ஒருத்த வந்து உங்களுக்கு ஏசினா மார்க்கத்துடைய வழிகாட்டல் நீங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்றதான் என்ன? இன்னி சாய். ரெண்டு தடவை ஹதீஸ் வருது, எப்படி இரண்டு தடவை இப்படி சொல்லுங்க, இன்னி சாய், இன்னி சாய். நான் யாரு? நான் நோன்போடு இருக்கிறேன், நான் ஒரு நோன்பாரி என்றுதான் பதில். நீங்க திருப்பி ஏசக்கூடாது, ஏச முடியாது. உங்களுக்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், உங்களுடைய ஒரு ஏசிறார் திட்டுறார் நோன்போடு இருக்கும் போது என்றால் உங்களோட நோன்பை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்க அங்க உங்களுக்கு பெருமையான ஒரு ஒரு பொறுமை தான் அங்கு சொல்ல தொழிற்சப்படுது. இன்னி சாயிம், இன்னி சாயிம் என்று வருகிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நோன்பு என்பது உள்ளத்தில் உள்ள, அதாவது உள்ள நோய்கள் இருக்குதா இல்லையா? உள்ள நோய்கள் சொல்லும் போது பொறாமை, வஞ்சகம், அதே மாதிரி தற்பெருமை, ஆணவம், இப்படி இந்த தீய குணங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி நோன்புக்கு இருக்குது என்ற ஹதீஸ் நீங்க எங்க படிக்கலாமடா? அகமதுல வருது, 23,070 வரக்கூடிய செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு மாதமும் நீங்க நோக்கக்கூடிய மூன்று நோன்புகள் உள நோய்களுக்கு என்ன செய்யுது? அது ஒரு மருந்து, உள நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு மாதமும் நோக்கக்கூடிய மூன்று நோன்புகள், நோன்பு என்பது உள நோய்களுக்கு தீர்வு என்பதற்கும் இந்த செய்தி ஆதாரமாக இருக்கு. அடுத்து நாங்க 17வது சிறப்பாக பார்ப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு நீண்ட ஹதீஸ், நான் தலைப்போடு உள்ள பகுதியை மட்டும் சொல்றேன். அலா அதுல்லுக்கு அலா அப்வாபில் ஹைர், உங்களுக்கு நன்மையின் வாயில்களை சொல்லி தரட்டுமா, நன்மையின் வாயில்களை அறிவி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம், சதக்கா என்பது எப்படி அந்த நெருப்பை தண்ணீர் அணைக்குமோ அது போன்று பாவங்களை அணைக்கக்கூடியது, மன்னிக்கக்கூடிய சதக்கா என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியை நீங்க எங்க பாக்கலாம்னா, சஹி அத்தரஹீப் அத்தரஹீப்ல வருகிறது. இன்னும் பல நூல்களையும் வரக்கூடிய செய்தி. 18வது செய்தி, நறுமை சகோதரர்களே, மூன்று பேருடைய துவா மறுக்கப்பட மாட்டார், மூன்று பேருடைய பிரார்த்தனை எல்லாவிடத்தில் மறுக்கப்பட மாட்டார். யார் யாரு? நோன்பாளியுடைய பிரார்த்தனை, தஅவத்து சாயிம். அப்படின்னா அவர் நோன்பை ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து நோன்பை திறக்கும் வரைக்கும் இந்த சிறப்பு அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். நோன்பாளி என்றுதான் வருது ஹதீஸ்ல, நோன்பாளியுடைய துவா. இது மிகப்பெரும் ஒரு சிறப்பு. அடுத்து அந்த ஹதீஸ் வார மற்ற ரெண்டு பேர் வந்து பிரயாணி, அடுத்தது அநீதிலைக்கப்பட்டவன் ஒரு விவாதத்தில் வருது, அடுத்தது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவாவும் அதிலே வருகிறது.
அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இதுல நாங்க 19வது சிறப்பாக நாங்க பார்ப்போம். அதாவது நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள், நோன்பாளிக்கு இரு மகிழ்ச்சிகள். இந்த ஹதீஸ் நீங்க எங்க பார்க்கலாம்? புகாரில் 1904, முஸ்லீம்ல 1151 ஆகிய எண்கள் வருது. இந்த ஹதீஸ் அறியக்கூடிய சஹாபியாரு பிரபலம் ஹதீஸ் தானே, இந்த சஹாபி அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உண்டு. ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய விளக்கம் என்ன படிச்சுக்கிறோம் சொல்லுங்க? நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய விளக்கம் என்ன படிச்சுக்கிறோம்? அல்லாஹுடைய கட்டளை செய்து ஒருவர் நிறைவேற்றிய மகிழ்ச்சி, இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றிய மகிழ்ச்சி. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா உதாரணமாக அவருக்கு என்ன செய்யுது, தடுக்கப்பட்டவைகளுக்கான அனுமதி அங்க வருதா இல்லையா? தடுக்கப்பட்டவைகளுக்கான அனுமதி அங்க கிடைக்கிது, அது மகிழ்ச்சி தானே, ஒருவருக்கு மகிழ்ச்சி தானே. அப்ப எனவே அந்த மகிழ்ச்சி அங்க இருக்குது. சரி, இப்ப நாளை மறுமையில அடுத்த மகிழ்ச்சி இருக்கு. நாளை மறுமையில இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, இதுக்கு நீங்க என்ன விளக்கம் படிச்சுக்கிறீங்க? இறைவனை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இதுக்கு நீங்க படிச்ச விளக்கம் என்ன? ஏதாவது விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிதா? இல்ல, நாளை மறுமையில இறைவனை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்று சொன்னா, இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான விளக்கம் என்னண்டா, அதாவது நோன்பாளிக்குரிய கூலி அல்லாஹ் அறிவிக்கல, அப்படிதானே? நோன்பாளிக்குரிய கூலி அல்லாஹ் இவ்வளவு அறிவிக்கல. எனவே மறுமையில் அவனுக்கு அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய கூலி அவன் பார்க்கும்போது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த நற்கூலி அவன் பார்க்கின்ற போது எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் நினைச்சு பாருங்க. தெரியாது, மத்த மணக்கம் 10-700 மடங்கு வரை என்ற செய்தியெல்லாம் படிக்கிறோம். நோன்புக்கு அல்லா இல்ல அப்படி சொல்லல, நோன்பை தவிரண்டான். அப்ப அதுக்கு அங்கு கிடைக்கக்கூடிய கூலி எப்படி இருக்கும், அது அதை அவன் காணும் போது எப்படி ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு ஏற்படும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எனவே இறைவனை சந்திக்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி என்பதில் இந்த விளக்கத்தையும் அறிஞர்கள் என்ன செய்வார்கள், குறிப்பிடுவார்கள் என்பதை நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, நோன்பாளியுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, நீண்ட நேரம் அவர் உண்ணாம பருகாமரிக்கிறதால் வரக்கூடிய வாடை என்பது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விடம் சிறப்புக்குரியது. நாளை மறுமையில் ஒரு நோன்பாளி எப்படி கண்ணியப்படுத்தப்படுவார் பாருங்க. ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய வழியில் ஷஹீதிரியாக கொல்லப்பட்டவர், அவர் வரும்போது அவருடைய இரத்தம் கஸ்தூரி வாசனையாக இருக்கும், கஸ்தூரி வாசனை போன்று வாசனை வீசிக்கொண்டிருக்கும், ஷஹீத் அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்துவான் ஹதீஸ்ல வருது. அதே மாதிரி ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடி அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறப்பானது என்றால், நாளை மறுமையில் ஒரு நோன்பாளி இறைவனிடத்தில் கண்ணியப்படுத்தப்படுவார் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கஸ்தூரியை விடவும் அன்றே அந்த ஹதீஸுடைய வாசகம் இடம்பெறுகிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதுல நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 21 நினைக்கிறேன், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு என்பது எனக்குரியது, நோன்பு என்றது அல்லாஹ் எனக்குரியது என்று சொன்னானே, அந்த சிறப்பு நாங்க இதுல பார்க்கக்கூடிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் நோன்பை தனக்குரியது என்று சொன்னதுல நிறைய விளக்கங்கள் இருக்குது அறிஞர்கள்ல, அது சில விளக்கங்கள் உங்களுக்கு சொன்னோம். அடுத்ததாக இறுதியாக நாம் இதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு நபித்தோழர் காணக்கூடிய ஒரு கனவு. அந்த நபித்தோழர் யார் என்று பாத்தீங்கன்னா, தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரழியல்லாஹு அன்ஹு. யாரு? தல்ஹத் இப்னு உபைதுல்லா. சொர்க்கத்துக்கு நட்சத்திரம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருவராக வரக்கூடியவர், புரியுதா சொல்றது, மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். அவர் அவர் வந்து அவர் கண்ட ஒரு கனவு. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட ஒரு ஷஹீத், ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு தான் அவர் கனவு காண்ற. அதுக்கு பிறகு இன்னும் ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு வருடம் கழித்து சாதாரணமாகத்தான் மரணிக்கிறார். ஆனா வந்து ஷஹீதை விட அந்த ஒரு வருடம் கழித்து மரணித்தவர் வந்து சாதாரணமாக மரணித்தவர் என்ன செய்யறாரு, சொர்க்கத்துக்கு அவர் முதல்ல போறார். அப்ப இந்த செய்தி ஆச்சரியப்படுத்துது. ஷஹீதுக்குரிய சிறப்பு எவ்வளவு உயர்வானது, சிறந்தது என்று இருக்கும் போது இதை பற்றி பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு இந்த செய்தி எட்டுகிறது. அவங்க சொல்றாங்க, இதை நினைச்சு நீங்க ஆச்சரியப்படுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒரு வருடம் கழித்து மரணித்தவர், அந்த ஷஹீதை விட ஒரு வருடம் கழித்து மரணித்தவர் என்பவர், அவர் இபாதத்தில் தன்னை என்ன செய்தவர், ஈடுபடுத்திக் கொண்டவர் சொல்லிட்டு முதலாவது சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அவர் ரமலான் மாதத்தை அடைந்து அவர் என்ன செய்திருக்கிறார், நோன்பு வைத்திருக்கிறார், அத்ரக ரமலான். அதே போன்று அவர் என்ன செய்த ஒரு வருடம் தொழுது இருக்கிறார். அதில் ரசூலுல்லாஹ் தொழுகை என்ன செய்யறாங்க, நோன்பு முதலாவது அடையாளப்படுத்துறான். எனவே அந்த நோன்பு என்பது எவ்வளவு சிறப்பானது என்பதற்கு இந்த செய்தியும் அறிஞர்கள் கொண்டு வருவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர்களுடைய அவரது அமல்கள் அவர் என்ன செய்ய விட்டார், சொர்க்கத்தில்
முந்தச் செய்துவிட்டது நுழைவதில். எனவே இவ்வாறாக நிறைய சிறப்புகளை கொண்ட இந்த நோன்பென்ற இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் எம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு, நாம் தௌபா செய்தவர்களாக ஒரு உறுதியான நீயத்தோடு அந்த ரமலானை நாம் அடைவதற்கும், அடைந்து அதில் அமல்கள் செய்து இறை நெருக்கத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக. அந்த துவாவை நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் கேட்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.